மூழ்கிய தலத்துக்கு அருகமைந்த கோபி தலா, ஆளிலையில் தவழ்ந்து வந்த லீலா வினோதன் அவன், ஆனிரைகள் மேய்ந்து நின்ற கோகுலத்து குழந்தை அவன், துவாபர யுக துதித்த தேவிக்கியின் மைந்தன் அவன், வாஞ்சையுடன் யசோதை வளர்த்திட்ட விஷமன் அவன், காளிங்கன் மீதினிலே நடம் புரிந்த கல்வன் அவன், பிருந்தாவனத்திலே தன் தளிர் கால்கைகளினால் தடம் பதித்த மலர்வதன வண்ணன் அவன். ஸ்ரீஹரி இதுகாரும் எடுத்திட்ட அவதாரங்கள் 9. இனி எடுக்க இருக்கும் அவதாரம் 1. பகவானின் இந்த 10 அவதாரங்களிலே 8வது அவதாரம் இவன். திடமான பக்தி கொண்டு இவன் பதம் பற்றி நின்றால் 8 நிலைகளையும் கிட்ட வைக்கும் கருணா சமுத்திரன் இவன். இந்த கருணா சமுத்திரன் சமுத்திரத்தின் நடுவே ஒரு பட்டணத்தையே நிர்மாணிக்க திருவுளம் கொண்டார். தன் தேவி லக்ஷ்மியுடன் பார்க்கடலில் வாசம் செய்யும் பரந்தாமன் கடல் நடுவே ஒரு நகரத்தை ஸ்தாபிக்க எண்ணி விஸ்வகர்மாவினை அழைத்தார். எங்கும் தங்கம், எதிலும் தங்கம் என தங்கம், வைரம், வைடூரியம், நவரத்னம் போன்றவற்றால் நிர்மாணிக்கப்பட்ட பட்டணமாக இருக்க வேண்டுமென கட்டளையிட்டார். ஆனால் அப்படி அங்குலம் அங்குலமாக பட்டை தீட்டி உருவாக்கப்பட்ட அந்த பட்டணம் என்றும் தங்கும் பட்டணமாக இருந்ததா என்றால் அதுதான் இல்லை. அப்படியானால் அது என்ன பட்டணம்? சர்வோத்தமனான ஸ்ரீஹரி எங்கும் நிறைந்தவன் என்றாலும் எதிலும் நிறைந்தவன் என்றாலும் தாம் தங்குவதற்காக ஸ்வேத தீபம், க்ஷீரசாகரம், வைகுந்தம் என்றெல்லாம் இருந்தாலும் கடல் நடுவிலும் தாம் இருந்து ஆட்சி புரிவதற்காக எழுப்பப்பட்ட நகரம்தான் துவாரகா பட்டணம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் ஆணையை சிறமே கொண்டு துவாரகாபுரியை நிர்மாணம் செய்ய விஸ்வகர்மாவுக்கு எத்துணை காலம் பிடித்தது தெரியுமா? அதுவும் இந்திர நீலக்கல், முத்து, பவளம் என நவரத்னங்களாலும் தங்கத்தாலும் இழைத்து இழைத்து நிர்மாணிக்க எத்தனை காலம் பிடித்திருக்கும்? அதிகமில்லை, 1 நாள். ஆம், ஒரே 1 நாள் தான் ஆயிற்று விஸ்வகர்மாவிற்கு. விஸ்வகர்மாவே திட்டமிட்டு படைத்திருந்தால் அதிக காலம் பிடித்திருக்கும். ஆனால் ஆணையிட்டது, அனுகிரகித்தது எல்லாம் ஸ்ரீஹரி என்றோ? அந்த பகவானின் அருள் இருந்தால் க்ஷண நேரத்தில் எதுவும் நிகழுமன்றோ? ஆம், க்ஷண நேரத்தில் நிகழ்ந்த பிரமிப்பூட்டும் நிகழ்வையும் நாம் காணத்தான் போகிறோம். சமுத்திரத்தில் துவாரகாபுரியை நிர்மாணம் செய்ய வேண்டும். அதுவும் ஒரே நாளில் முடிக்க வேண்டுமென்றால், கடலின் ஆழத்திலிருந்து கட்ட வேண்டுமென்றால் கடினமல்லவா? அதனால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே கடலிடையே கடலின் உள்ளிருந்து மண்மேடாக நல்ல விஸ்தீர்ணமுள்ள பகுதியை மேல் எழச் செய்தார். அப்படி மேல் வந்த தீவில் விஸ்வகர்மா நிர்மாணித்ததே துவாரகாபுரியாகும். ஹரிவம்சம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ வாதிராஜரின் ருக்மணீச விஜயம் மற்றும் ஹரிதாசர்களின் கிருதிகளிலெல்லாம் வெகுவாக வர்ணிக்கப்பட்டிருக்கும் துவாரகாபுரியின் நீளம் 12 யோஜனை தூரம், அகலம் 8 யோஜனை தூரம் என இருந்தது. ஒரு யோஜனை என்பது சுமார் 9 முதல் 10 மைல் என கொண்டால் கடல் நடுவே பகவானால் மேல் எழுப்பப்பட்ட பகுதி 108 முதல் 120 மைல் நீளமும் 72 முதல் 80 மைல் அகலமும் இருந்தது என கொள்ளலாம். விஸ்வகர்மாவிடம் ஆணையிடுவதற்கு முன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பலராமனை அழைத்து புதிய பட்டணம் குறித்து விவாதித்தார், கருடனை அழைத்து ஆலோசித்தார் என்றெல்லாம் பாகவதத்தில் காணப்படுகிறது. எல்லாம் அறிந்தவர் பகவான், க்ஷண நேரத்தில் எதையும் முடிக்க வல்லவர் பகவான் என்றிருந்தாலும் உலக வழக்கத்திற்காக இப்படியெல்லாம் செய்தார் என்று அறிய வேண்டும். நமக்கும் கூட சில விஷயங்களில் எல்லாம் தெரியும் என்றாலும் கூட, அது குறித்து ஏற்கனவே முடிவெடுத்து விட்டோம் என்றாலும் கூட, அந்தந்த விஷயங்களில் தக்கவர்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என பகவான் நமக்கு உணர்த்தும் பாடம் இது. எப்படி சமுத்திரத்தின் நடுவில் ஒரே நாளில் துவாரகாபட்டணம் எழுந்ததோ, அவ்வாறே ஒரே க்ஷணத்தில் 200 யோஜனை தூரத்தில் இருந்த மதுராவில் இருந்த யாதவர்கள் அனைவரையும் துவாரகைக்கு மாற்றினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அப்படி மதுராவில் இருந்து துவாரகைக்கு இடமாற்றம் ஆகியதே
யாருக்கும் தெரியவில்லையாம். அங்கிருந்து எப்படி இங்கு வந்தோம் என்று அவர்கள் பிரமித்தார்களாம். துவாரகையை கண்டு அவர்களுக்கு மேலும் மேலும் பிரமிப்பு உண்டாகியதாம். மக்கள் எல்லாம் மதுராவில் இருந்து கடல் நடுவே உண்டான தீவில் உருவான துவாரகைக்கு வந்ததனால் அவர்களுக்காக அந்த பட்டணத்தின் நீர் நிலைகளில் உப்பு சுவையை நீக்கி அமிர்தம் போல் பகவான் செய்தார். இந்திரலோகத்து பாரிஜாதத்தையும் சுதர்ம சபையின் ஒரு பகுதியையும் இந்திரன் அளிக்க அதை வாயு பகவான் கொணர்ந்து துவாரகாபுரியில் சேர்ப்பித்தார். ஏன் மதுராபுரியில் இருந்து எல்லோரையும் துவாரகாபுரிக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மாற்ற வேண்டும்? ஜராசந்தன் உள்ளிட்டோரிடம் போர் புரிய இது ஒரு தந்திரம் என்று எடுத்துக்கொண்டாலும் இவற்றை மதுராபுரியில் இருந்து கொண்டே செய்யும் சக்தி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உண்டல்லவா என்றெல்லாம் தோன்றும். கண்ணனுடன் ஜராசந்தன் பலமுறை போரிட்டும் அடுத்த முறை வெல்வோம், அதற்கு அடுத்த முறை வெல்வோம் என்று தொடர்ந்து போரிட்டும் ஒவ்வொரு முறையும் தோல்வியே கண்டான். இனி கண்ணனுடன் போரிட்டு வெல்ல முடியாது என முடிவு கொண்டு யாதவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என எண்ணம் கொண்டதை அறிந்த கண்ணன் ஒரு க்ஷணத்தில் யாதவர்கள் அனைவரையும் துவாரகைக்கு மாற்றினார். ஏதோ ஜராசந்தனுக்கு பயந்து கண்ணன் இவ்வாறு செய்ததாக எடுத்துக்கொள்ளலாகாது. எல்லாவற்றிலும் ஒரு யுக்தி இருந்தது, எல்லாவற்றிலும் ஒரு தர்மம் இருந்தது. அன்று துவாபர யுகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட துவாரகையை இன்று நம்மால் தரிசிக்க முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் பதில். அப்படியானால் பஞ்ச துவாரகா என்று ஐந்து துவாரகைகளுக்கு தல யாத்திரை செல்கிறோமே, இவையெல்லாம் எந்த துவாரகை? கிருஷ்ண பரமாத்மாவால் சிருஷ்டிக்கப்பட்ட துவாரகை இல்லையா இவை? முதலில் மூல துவாரகையையும் தற்போதுள்ள துவாரகையை பற்றியும் ஸ்ரீ கிருஷ்ணரின் துணை கொண்டு பார்ப்போம். ஸ்ரீமத் மத்வாச்சாரியரால் உடுப்பி க்ஷேத்திரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணைப்படி ஸ்ரீ ருக்மணியின் ஆசைப்படி விஸ்வகர்மாவினால் வடிக்க பெற்றது. துவாபர யுகத்தில் ருக்மிணியால் பூஜிக்கப்பெற்ற அந்த விக்கிரகம் பின்னர் பீமன் அர்ஜுனன் உள்ளிட்டவர்களால் பூஜிக்கப்பெற்றது என்றும் கலியுகத்தில் துவாரகையிலிருந்து வந்த கப்பலில் இந்த விக்கிரகம் கோபிசந்தன கட்டியில் இருந்ததென்றும் அந்த கப்பல் மால்வே கடற்கரையில் வருகையில் புயலிலும் சூறாவளியிலும் சிக்குண்டதை கரையில் இருந்த ஸ்ரீ வாயுவின் மூன்றாவது அவதாரமான ஸ்ரீ மத்வர் கண்டு காற்றை அடக்கி கப்பலை கரைக்கு வருமாறு செய்ததையும் நன்றிக்காக பொன்னும் பொருளையும் தர கப்பலின் மாலுமி முன்வந்த போது முன்பாரம் பின்பாரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த கோபி சந்தன கட்டிகளே போதும் என்று ஆச்சாரியர் ஸ்ரீ மத்வர் பெற்றுக்கொண்டு வந்தே வந்தியம் சதானந்தம் என்று துவாதச சோத்திரத்தை பாடி வந்ததையும் அந்த கோபி சந்தனத்திலிருந்து வெளிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணரை உடுப்பியிலே பிரதிஷ்டை செய்து பூஜித்ததையும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை மூன்றாம் பாகத்தில் விஸ்தாரமாக கண்டோம் அல்லவா? அந்த துவாரகை இன்றும் இருக்கிறதா? இல்லை என்றும் கூறலாம், இருக்கிறது என்றும் கூறலாம். ஆம், ருக்மிணியினால் பூஜிக்கப்பெற்ற ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் இருந்த துவாரகை இப்போது இல்லை என்றே கூறலாம். பீமன் உள்ளிட்ட பஞ்ச பாண்டவர்கள் ருக்மிணிக்கு பின்னர் அந்த துவாரகையிலேயே இருந்து பின்னர் சமுத்திரக்கரைக்கு வந்து குசஸ்தலையில் பூஜித்த துவாரகை இன்னும் இருக்கிறது என்றும் கூறலாம். எந்த கிருஷ்ண பரமாத்மா விஸ்வகர்மாவின் மூலம் ஒரு க்ஷணத்தில் துவாரகையை நிர்மாணித்தாரோ அந்த கிருஷ்ண பரமாத்மா தனது அவதார காலம் முடிந்து வைகுந்தத்திற்கு சென்ற ஏழாவது நாளிலேயே சமுத்திர மத்தியில் இருந்த துவாரகை மீண்டும் சமுத்திரத்திற்குள்ளேயே மூழ்கிவிட்டது. அப்படி மூழ்கிய துவாரகை தான் முக்கிய துவாரகை, மூல துவாரகை எனப்படுகிறது. துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த துவாரகை மூல துவாரகை எனப்பட்டாலும் அதற்கும் முன்பே கிருதயுகத்தில் இருந்தே பிரசித்தி பெற்றது குசஸ்தலை என்னும் தலம், அதாவது தற்போது துவாரகையாக விளங்கும் பகுதி. இந்த துவாரகையிலிருந்துதான் கோபி சந்தன கட்டிக்குள் தன்னை புகுதி கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் உடுப்பிக்கு வந்திருக்கிறது எனலாம்.
கோபி சந்தனத்துள் தனது சாநித்தியம் இருக்கும் என்று சொன்ன ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அந்த கோபி சந்தனத்துக்குள்ளேயே விக்கிரக ரூபமாய் துவாரகையிலிருந்து உடுப்பிக்கு வந்தது எத்துணை பொருத்தம் பாருங்கள். ஸ்ரீ வாயு பகவான் த்ரேதாயுகத்தில் ஹனுமனாகவும் துவாபர யுகத்தில் பீமனாகவும் கலியுகத்தில் மத்வராகவும் அவதரித்தார் அல்லவா? அப்படி பீமனாக இருக்கையில் தாம் பூஜித்த கிருஷ்ண விக்கிரகம் கோபி சந்தன கட்டிக்குள் இருப்பதை உணர்ந்தே ஸ்ரீ மத்வர் அதை கேட்டார் என்று ஸ்ரீ ராகவேந்திர மகிமை மூன்றாம் பாகத்தில் குறிப்பிட்டிருந்தேன். இதுவும் ஒரு காரணம் என்றாலும் இன்னொரு முக்கிய காரணமும் இருந்தது. கப்பல் நிறைய பொன்னும் பொருளும் இருந்தாலும் கோபி சந்தனத்தை கண்டவுடன் ஸ்ரீ மத்வருக்கு ஏற்பட்ட நெகிழ்ச்சி அலாதியானது. துவாரகையிலிருந்து கப்பல் வருகிறது என்றதும் இன்னும் அது அதிகமானது. பொன்னும் பொருளும் எங்கும் கிடைக்கும், ஆனால் கோபி சந்தனம் துவாரகையில் மட்டுமல்லவா கிடைக்கும். துவாதச நாம தாரணத்திற்காக அவ்வப்போது துவாரகையிலிருந்து கோபி சந்தனம் வந்தாலும் கிருஷ்ணனுடன் வருவது எத்துணை பாக்கியம். ஸ்ரீ மத்வரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜிப்பதற்காக அவரால் ஏற்படுத்தப்பட்ட அஷ்ட மடங்களில் ஒன்று ஸ்ரீ பலிமாறு மடம் என்பது. இந்த பலிமாறு மடத்தின் கிளை துவாரகையில் இருக்கிறது. நான் துவாரகைக்கு சென்றிருந்த போது அங்கு சென்றிருந்தேன். ஸ்ரீமடத்தின் உள்ளே நுழைந்ததும், இங்கே பாருங்கள், உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் என்று என்னுடன் வந்திருந்த ஸ்ரீ வாசு முராரியும் ஸ்ரீ வாசுதேவனும் கூறினர், இவரா உடுப்பி கிருஷ்ணர்? இவர் துவாரகையிலிருந்து உடுப்பிக்கு சென்ற கிருஷ்ணர் அல்லவோ என்று அந்த சிலாரூபத்தை கண்டு நினைத்து கொண்டேன். சில போது இப்படித்தான் ஆகிவிடும். திருமலை வராக சுவாமியுடையது, ஆனால் ஸ்ரீ வெங்கடரமணர் அங்கு எழுந்தருளியவுடன் அது அவர் பெயரால் பிரசித்தியாகிவிட்டது. கிருஷ்ண விக்கிரகம் உடுப்பிக்கு வரும் முன்பே அங்கு ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் ஸ்ரீ அனந்தேஸ்வரர் தேவாலயங்கள் எல்லாம் பிரசித்தம். ஆனால் துவாரகையிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வந்தவுடன் அவர் உடுப்பி கிருஷ்ணர் என்று பிரசித்தம். உடுப்பி என்னும் தலமும் அதனால் பிரசித்தம். அந்த உடுப்பி கிருஷ்ண ரூபத்தை துவாரகையில் ஸ்ரீ மத்வமடம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ள பலிமார் மடத்தில் கண்டு உள்ளே சென்றேன். அலுவலகத்தின் முன்பு மூட்டை மூட்டைகளாக கோபி சந்தனம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. விற்பனைக்கா என்றேன். கோபி தலாப்பில் இருந்து வாங்கி வந்துள்ளோம், உடுப்பிக்கு செல்கிறது என்றார் ஸ்ரீமடத்து சிப்பந்தி. கோபி தலாப் ஸ்ரீ கிருஷ்ணரால் நிர்மாணிக்கப்பட்ட இரண்டு இடங்களுக்கு மத்தியில் உள்ளது என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அதிலே ஒன்று கடலிலே மூழ்கிவிட்டது. எனினும் கடலை ஒட்டிய இடத்தில் தற்போதைய துவாரகா உள்ளது. இந்த துவாரகையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில்தான் கோபி தலாப் என்னும் புனித குளம் அமைந்துள்ளது. நேராக அங்கு மட்டும் செல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணரால் நிர்மாணிக்கப்பட்ட இன்னொரு தலம் உள்ளிட்ட இன்னும் சில முக்கியமான இடங்களுக்கும் சென்று கோபி தலாப் செல்லலாம். எல்லாம் காலையில் புறப்பட்டால் மாலைக்குள் தரிசித்துவிட்டு பூர்ணமான புண்ணியத்தோடு துவாரகாவிற்கு வந்துவிடலாம். தரிசனத்திற்கான புண்ணியம் பாதி போதுமா? இல்லை, முழுமையாக வேண்டுமா? முழுமையாக வேண்டுமென்றால் அடுத்த அத்தியாயத்திற்கு செல்லுங்கள்.